ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கன்னியாகுமரிலேருந்து சென்னை வரைக்கும் நம்ம ஸ்ப்ளெண்டர் பைக்கை தான் எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்துகிட்டு வந்து நம்ம எட்டில் நம்பாட்டி இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் தான், சும்மா ஒரு ஜஸ்ட்டு ஊர் சுற்றலாம் அப்படின்னு. என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் மொத்தம் ஆக மொத்தம் மூணு பேர் சேர்ந்து நம்ம பைக்கில் ஒரு குட்டியாக ஒரு ரைடு போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரியல. சென்னையோட டிராஃபிக்கில் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றது எல்லாரும் நம்ம வீடியோ பாருங்கள் சரிங்களா. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நாங்கள் எங்கே போகிறோம்னு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. இனிமேல் தான் டிசைட் பண்ணணும். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்கு போகலாம். நம்ம பைக் எடுக்கிற நான் காமிச்சு தரேன். நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். நம்ம பைக் எடுக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம். ஏன்னா கீழே தான் இருக்கு, நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோங்க. தலைவா தள்ளுதலை மக்களே, நம்ம பைக் இங்கே தான் இருக்கு. கரெக்டாக 750 கிலோமீட்டர். நான் நினைச்சு கூட பார்க்கல, ஒரு ஸ்ப்ளெண்டர் அதாவது ஒரு 97 cc பைக்கை வச்சுட்டு 750 கிலோமீட்டர் கவர் பண்ணுறது நான் நினைச்சதை விட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா என்ஜின் வந்து தரமாக இருக்குங்க. நானும் சரி, குட்டியாக இருக்க என்ஜின் வருமா என்னன்னு யோசிச்சு தான் பைக்கை எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் வேற லெவல் பண்ணிருச்சு. என்ன ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்னா, இது வந்து ஹெட் பார் ஹேண்டில் போட்டிருக்கேன். இந்த ஹேண்டில்னால எனக்கு ஷோல்டர் பெயின் கண்டிப்பாக இருந்துச்சு. ஸோ லாங் ரைடு வரவங்க எல்லாருமே ஒரிஜினல் ஹேண்டில் போட்டு ஓட்டுங்க, அதுவாக தான் பெஸ்ட்டாக இருக்கும். சரி ஓகேங்க, வேற எதுவுமே இல்லை, ஒரே ஒரு பஞ்சர் மட்டும் ஆயிருச்சு. அது நான் பஞ்சர் ஒட்டிட்டு வரும்போது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள அடிக்கலாம். என்னோட வண்டியில வந்து நான் டிஸ்க் லாக் பண்ணிருக்கேன், அதை அன்லாக் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, இதை எடுத்தால் மட்டும்தான் வண்டி ஓடும். இது என்னென்னா டிஸ்கில் ஆகுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வெளியூர் எங்கேயாச்சும் போகிறீங்க, சேஃப்டி இல்லாமல் இடத்துல வண்டி வைக்கிறீங்கன்னா இதை வாங்கி உங்கள் டிஸ்கில் லாக் பண்ணால் போதுங்க. இந்த டிஸ்கில் லாக் நான் எங்கே வைப்பேன்னா என்னோட வண்டியில் முன்னாடியெல்லாம் வைக்க முடியாது. ஸோ லாக்கரில் தாங்க வைக்கிறேன். வண்டி ஓட்டுறப்பல நான் பின்னாடி உட்கார போறேன். வாங்க சென்னை எப்படி இருக்குன்னு ஒரு வீடியோல உங்களுக்கு காமிச்சு தரோம் சரிங்களா. சென்னை கொஞ்சம் நம்ம ஊர் மாதிரி வராது, போலீஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆஃப் ஆயிடுச்சா வண்டியில, சின்ன கம்ப்ளைண்ட் ஒண்ணுங்க. இது இப்படிதான் இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு, ஏன்னா வண்டி இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு கொஞ்சம் போய் டிராக்ல போனா உனக்கு யாரு சொல்லுங்க பாய். பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு, அதை மட்டும் நான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா அம்பத்தூர்ல பெரிய அளவுக்கு நம்ம டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன். தெரியல மக்கள் மக்களே, பாத்தீங்கன்னா இங்க இருந்து கரெக்டா 450 மீட்டர் தான் காமிச்சிட்டு இருக்கு. நம்ம ரெண்டு அதிக வேகத்துல போயிட்டு இருக்காங்க. 100, 110, 120, 135. வா சூப்பர். 7 மணில இருந்து 8 மணி வரை இங்க வெளியில நின்றுட்டு பாக்கலாங்க. பாத்தீங்கன்னா உள்ளாடி லேக் எல்லாம் இருக்குங்க.